Recording focus are the okay. Hi guys, unorthodox video. Basically, இப்ப நான் அந்த பேஜ் திறந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1 இயர் மேலே ஆச்சு. நான் வீகனிசம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு நான் யார் நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ ஒரு உண்மையை கன்ஃபஸ் பண்ணேன் உங்களுக்கு நான் இப்போ, பிகாஸ் எனக்கு வந்து என்னோட ஆடியன்ஸ் கிட்ட போய் சொல்ல பிடிக்காது. ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக இப்போ நான் ஒரு கம்ப்ளீட் வீகனாக இல்லை. நான் வந்துட்டு நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வீகனாக இருந்தேன். பட் இந்த பாஸ்ட் 2 வீக்ஸில் வந்துட்டு நான் இப்போ தினமும் ஒருவேளை நான் வந்து ஐ எம் ஹேவிங் எதர் டீ ஆர் காஃபி இன் த மார்னிங். அண்ட் ஆல்சோ நான் வந்து இந்த 2 வீக்ஸ்ல வந்துட்டு ரெண்டு வாட்டி ஐ ஹேட் நான்வெஜ், ஆக்சுவலி நான் சிக்கன் சாப்பிட்டேன். நான் வந்துட்டு இது வந்துட்டு ஐ வாண்ட் டு பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆனஸ்ட் வித் யூ கைஸ். நான் ஏன் சொல்ல போறேன், ஐ திங்க் இப்போ நான் வீகனிசம் வந்துட்டு உண்மையிலேயே இந்த மிருகங்களை காப்பாற்றணும், மிருகங்கள் பாவணும் ஒரு பெரியில இருந்தேன் நான் வந்துட்டு. பட் இப்போதான் எனக்கு புரியுது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு இம்ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னு. லைக் என்னால் வந்து இதுக்கு மேலே ஒரு வீகனாக இருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் நீங்கள் ரசிப்பீங்க, காமெண்ட்ஸில் போடுவீங்க, உங்களுக்கு தோணுது நீங்கள் போடுங்க. ஏன் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இனிமேலேருந்து நான் ஏன் மோஸ்ட் ஆஃப் ஒரு வீகனாக வாழ போகிறது இல்லைங்க. ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ப்ளீஸ் டேக் த மெசேஜ் யூ வாண்ட் டு. அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்காக இந்த வீடியோ கீழே நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ நான் வீகனிசம் விட்டதுக்கு முதல் காரணம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த். நான் பேசிக்காக நிறைய வருஷத்துக்கு முன்னாடி நான்வெஜ் நிறைய சாப்பிடுவேன், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போ ஆல் வந்து செம்ம ஃபிட்டாக செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் நான் ஒரு வீகனாக மாறின அப்புறம் என்னோடய எல்லா ஸ்ட்ரென்த் என் மசில் எல்லாமே போயிடுச்சு. நிறைய பேர் பார்த்து கேட்பாங்க என்ன ஆரம்பிங்க இவ்வளோ உள்ளி ஆகிட்டே இப்படி ஆகிட்டே என்ன, நம்பவே மாட்டாங்க இது நான் தான். நீங்களே இந்த ஃபோட்டோ பாருங்க, பழைய ஃபோட்டோ இது வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கும் போது இந்த ஃபோட்டோ வந்து நான் அப்போ வீகனாக மாறின அப்புறம் இப்போ மறுபடியும் இந்த ஃபோட்டோ வந்து 2 வீக்ஸில் நான்வெஜ் சாப்பிட்டப்புறம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே அழகாக பாருங்கள். இப்போ இல்லையே உங்களுக்கு தெரியும் என்னால் மறுபடியும் நான் நான்வெஜ் முட்டை பாலாம் சாப்பிட்றதுக்கேன். அடுத்த பாயிண்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என் கிளாஸில் ஏற்கனவே ஒரு வீகன் பையன் இருந்தான். ஒரு வாட்டி என் காலேஜில் ஒரு விபத்து நடந்தது, பையன் வந்து தவறி 2-4 மாட்டிலும் கீழே விழுந்தான். விழுந்த அப்புறம் அவன் கால் விட்டு போயிடுச்சு. அவன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதும் வீகன்ஸ் தான். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வீகன்ஸ் தான் இருக்கு. அப்படியே நோய் வந்தவங்க மாதிரி கண்ட கண்ட வியாதி வச்சுட்டு நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலேன், நம்மள மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு என்னைக்காவது ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், கேன்சர், ஆஸ்டியோபரோசிஸ், கிட்னி ப்ராப்ளம்னு நம்மளுக்கு ஏதாவது வியாதி இருந்திருக்கா? வரவே வராது. ஆனால் இந்த வீகன்ஸ் தான் எல்லா வியாதியும் வருது. ஸோ ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இனிமேலேருந்து நீங்க ஒரு வீகனா மாற போறீங்கன்னா என் கிளாஸ்மேட் மாதிரி உங்களுக்கும் நிறைய நோய் வர சான்ஸ் இருக்கு, உங்களுக்கும் அடிக்கடி கை கால்லாம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேலை நீங்க வீகனா மாற போனீங்கன்னா உங்க இஷ்டம் மாறிக்கோங்க. ஆனா ஞாபகம் நிறைய காசு செலவாகும். ஒரு பிளேட் வெஜ் பிரியாணி 30 ரூபா, ஆனா ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி வெறும் 80 ரூபா தான். நீங்களே பாருங்க எது விலை ஜாஸ்தியா இருக்கு, எது விலை கம்மியா இருக்குதுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. சிரியால போர் நடக்கிறது, காவேரி தண்ணி பிரச்சனை இருக்கு, அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ் வருது, பெட்ரோல் விலை ஏறுறது, ரோட்ல டிராபிக் ஜாம் ஆறுது, வீட்டுல கரண்ட் போறது, கேபிள் கட்டுறது, கக்கூச தண்ணி வர மாட்டேங்கிறது, ராத்திரி எல்லாம் குசு கடிக்கிறது, இந்த மாதிரி உலகத்துல எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் வரேன் இந்த அனிமல் லைஃப்க்கு, நான் வரேன். ஆனா முதல்ல இந்த உலகத்துல இருக்க மிச்ச எல்லா தவறையும் திருத்திட்டு என்ன முயற்சியா காப்பாத்தப்படுதா சார்? இந்த வீகன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொங்கி பேசுவாங்க, ஐயோ வீகனிசம் வீகனிசம் மிருகங்கள் பாவம்னு. ஆனால் அப்படி பேசும்போது பேசுகிற நம்ம கிட்ட மரியாதைலாம் பேசுறாங்க, ரொம்ப நம்மளை எரிஞ்சு விழுறாங்க. ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், எதுக்கு நம்ம எப்படி கோவப்படுறாங்க, நம்ம எப்படி எரிஞ்சு விழுறாங்க, இது எப்படிங்க நியாயம் பார்க்க முடியும்? நீங்க நல்லா பாருங்க, நானா வந்து நானா சொல்றேங்க, நானா புத்தர் கொள்கை எப்படி வாழ்றேன், நானா யாருக்கும் எந்த தீமையும் மனசால கூட நினச்சு பார்க்க மாட்டேன், நானா வந்து யாரையும் துன்பம் செய்யலாம் வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். தினமும் கடவுள் வேண்டி பண்ண, கடவுளே இந்த உலகத்துல எல்லாருமே எல்லா உயிர்களும் மனிதர்கள் மட்டுமில்ல எல்லா உயிர்களும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும் வேண்டிக்கிறேன். அப்ப கூட இந்த வீகன்ஸ் என்ன பார்த்து கேவலம் ஆனும் திட்டுறாங்க. ஏங்க எவ்வளவு தப்புங்கிறதுன்னா, நான் என்ன, நான் யாராவது கொலை பண்றேன்னா, யாராவது துன்பத்துல, நான் யாருக்கும் அந்த கேள்வி செய்யல, நான் பாட்டு கவர்மெண்ட் பாட்டு நான் சாப்பிட்றேன், பால் சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட்றேன். ஆனா என்ன ஏதோ கெட்டவ மாதிரி வந்து என்ன போய் தப்பா பேசி என் மனதை புண்படுத்துறாங்க. அந்த
எந்த வழியும் வேதனையோ கஷ்டப்படுற எனக்கு தான் தெரியும். அந்த வீகன் சிங்க தெரிய போறது ஏன் சார், நீங்க மிருகத்துக்கு ஏற்படுத்துற பொண்ணை விடவா வீகன்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்துற பொண்ணு வலிக்குது. அட போங்க தம்பி, உடல்ல படுற புண்ணு ஆறி போயிடும், மனசுல படுற புண்ணு ஆறவே ஆறாது. என்னடா என்ன என்ன பாக்குற கிச்சு 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 கிச்சு. இவர் யாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் சுபாஷ், என்னோட செல்ல சீனி கிழங்கு. வாட் அ ஸ்வீட் பாய். நான் வந்து சுபாஷ ஃபர்ஸ்ட் கோயம்பேடு மார்க்கெட்ல தான் மீட் பண்ணேன். அங்க ஒருத்தர் வந்து சுபாஷ கத்தியால் விட்டு ட்ரை பண்ணாரு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால நான் வந்து சுபாஷ் எல்லாம் தூக்கி வந்துட்டேன். நான் வந்து ஒரு வீகனா மாறினப்ப தான் உணர்ந்தேன், செடிகளுக்கும் தான் உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு லாஜிக்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வீகன்ஸ் கிட்ட லாஜிக்கே கிடையாது. அவங்க சொல்றாங்க வந்துட்டு நம்ம வந்து மிருகங்களை புலம்பப்படாது, ஆனா அவங்க தாவரங்களை கொண்டு சாப்பிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தாவரங்களை கொண்டு சாப்பிடுவோம், இன்னொரு நிறைய தாவரங்களை கொண்டுட்டு மிருகங்களுக்கு தீவிரமா போடுவோம், அப்புறம் அந்த எல்லா மிருகத்தையும் சாப்பிடுச்சுட்டு அவங்க பணத்து மேல இன்னும் நிறைய தாவரத்தை கொண்டுட்டு மசாலான தூக்கி போட்டு எல்லாரையும் கொண்டு சாப்பிடுவோம்னு நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் லாஜிக். நானும் சுபாஷும் பாத்தீங்கன்னா நிறைய வெளியே வாக்கிங் போவோம், வெளியே போய் விளையாடுவோம். உண்மை சொல்றேன்னா he is truly a very wonderful companion for இப்ப நீங்க சிக்கன் பாத்தீங்கன்னா எவ்வளவு வெரைட்டி இருக்கு. இப்ப நான் பாட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சொல்வேன், அண்ணா எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65, அப்புறம் ஒரு சிக்கன் மஞ்சூரியன் டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா இதே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு என்னால இதே மாதிரி எந்த ஒரு வீகன் பொருளையும் ஆர்டர் பண்ண முடியாது. இப்ப நான் ஹோட்டலுக்கு போயிட்டு அண்ணா எனக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு மஷ்ரூம் 65, ஒரு கோபி மஞ்சூரியன் கேட்டா என்ன பண்ணுவாங்க? அப்படிலாம் சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சாப்பாடு இல்லாத போது நான் எப்படிங்க வீகனா மாற முடியும்? நான் ஒத்துக்கிறேங்க, இப்ப எல்லாம் வர பால் பால் பேக்கெட் எல்லாம் ரொம்ப மோசமானது. ஆனா நான் வாங்குற பால் அப்படி கிடையாது. ஏன்னா நான் வந்து என் அக்காவோட புருஷனோட சித்தப்பாவோட பேரனோட கிளாஸ் டீச்சரோட மாமியார் வந்து கிராமத்துல இருக்காங்க. அங்க வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வீட்டு பின்னாடியே மாடை வளர்க்கலாம், அந்த மாடை வந்து அவன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறான். அதனால நான் வாங்குற பால் அங்கேருந்து மட்டும்தான் வாங்குறேன். இதெல்லாம் பீத்திக்கிறதுக்காக சொல்ல, ஆனா அங்கேயும் தான் மாட்டுக்கு வயசான அப்புறம் எல்லா மாடையும் கசாப்படி வித்துடுறாங்க. ஆனா அங்கேயும் சொல்றாங்க கசாப்படில அவங்களும் மாடை வந்து பிள்ளை மாதிரி தான் பாத்துக்கிறாங்கன்னு. அதனால அது ஓகேதான், அவங்கள நம்புறேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்பிக்கை தானே எல்லாமே. இந்த காமெடி கேட்கவேன், இந்த வீகன்ஸ் இருக்காங்கல்ல, நடக்கும் போது அவங்க எறும்பு மேல தெரியாம மிதிப்பாங்களாம், அது கூட கிடையாதான். நான் போய் கேட்பேன் அவங்கள்ட்ட, ஏண்டா நீ மட்டும் எல்லா எறும்பு மேலையும் எல்லா பூச்சி மேலையும் தெரியாம மிதிக்கிறியே, அதனால நானும் முருகனை பலபடி சாப்பிடுறேன், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு அவங்க கிட்ட பதிலே கிடையாது. இப்ப இந்த கதையை கேளுங்களேன், போன வாரம் நான் என்ன பண்ணேன்னா நான் ஈஸியா ரோட்ல வேகமா போயிட்டு இருந்தேன், பாஞ்சி வண்டி ஓட்டு போயிட்டு இருந்தேன். அவன் என்ன நல்லா குறுக்க ஒரு நாய் வந்துச்சு தெரியாம, ஐயோ பாவம், நானும் பிரேக் அடிச்சு பார்த்தேன் ஆனா ஒண்ணும் பண்ண முடியல, தெரியாம ஒரு விபத்துல ஆக்சிடென்டா அந்த நாயை நான் தவறி கொண்டுட்டேன். அந்த நாயை நான் ஒரு ஆக்சிடென்டா தெரியாம கொண்டதுனால இப்ப நான் வண்டியை எங்க எடுத்தாலும் ரோட்ல எங்க நாய் இருந்தாலும் அட பூந்து பூந்து போய் போனதே அசிங்கமே நான் வந்துட்டேன். ஏன்னா தெரிஞ்சு கொள்றதும் தெரியாம கொள்றதும் ரெண்டு ஒண்ணு தானே, ஆக்சிடென்ட்டும் கொலை பண்றதும் ரெண்டும் ஒண்ணு தானே. இப்ப கொலை பண்ணணும் முடிவு பண்ணியாச்சுல, அதனால நாளை கூட உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க நாயை நான் கொண்டு சாப்பிடுவேன். ஒரு எறும்பை தெரியாம நசுக்கிறதும் ஒரு மிருகத்தை தெரிஞ்சு கொள்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப நான் ஒரு வீகனா மாறுறதுனால என்ன பெரிய மாற்றம் இருக்க போறது? இப்ப நான் சாப்பிடலன்னா அந்த ஆடு மாடு கோழிய வேற யாரும் வந்து கொண்டு சாப்பிடதான் போறான், அதுக்கு நானே சாப்பிட்டு போலாமே. அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி இப்ப நான் வந்து நிறைய குப்பையெல்லாம் எடுத்து ரோட்ல போட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நான் எப்பயாவது தோணுச்சுன்னா பிக் பாக்கெட் எடுப்பேன். அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு கொலை கூட பண்ணாம இருக்கேன். ஏன்னா இந்த சமுதாயத்துல நான் ஒருத்த மாதிரி இந்த தவறு எல்லாம் செய்யாம இருக்கிறதுனால என்ன பண்ணி மாற்றம் இருக்க போறது? அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என் டயட்ல நான் மறுபடியும் நான்வெஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னதுன்னா, எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நிறைய வெரைட்டியான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறது. சப்போஸ் நீங்க தாவரத்துல இருந்து மட்டும் தான் உணவு சாப்பிடுறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபோலேட், ஃபைபர் இப்படிதான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்காது. ஆனா இப்ப நீங்க நான்வெஜ் முட்டை பால் எல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதுல இருந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு ப்ரீதிங் மூச்சு விடுறதுக்கு நல்ல அந்த ப்ரோட்டீன் பாருங்க. அதே மாதிரி ப்ரோட்டீனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு நல்லா
வயிற்று ஜீரணிக்கிறதுக்கு சாப்பாடு டைஜன் ஹெல்ப் ஆகுது உங்களுக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கிறது நடந்தது. அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுறது, எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், அப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ப்ரோட்டீன் மாதிரி கூட உங்களுக்கு நிறைய வெரைட்டியான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் தரும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலேயே முக்கியமான நியூட்ரியன்ட்ங்கிறது ப்ரோட்டீன் தான். இது எப்படி நமக்கு தெரியும், நான் வந்து எவ்ரி ஈவினிங் ஒரு லோக்கல் ஜிம்க்கு போறேன், அந்த ஜிம்ல ஒரு அங்கிள் இருக்காரு, அந்த அங்கிள் சும்மா வெயிட்டா ஒரு ஆளு, அவர் தான் சொன்னாரு. ஸோ அவர் சொன்னா கண்டிப்பா இது உண்மையா தான் இருக்கும். இன்னொன்னு சொல்றீங்க, இந்த வீகன்ஸ் இருக்காங்கல்ல, வீகன்ஸ் பத்தி பேசும்போது அனிமல்ஸையும் ஹியூமன்ஸையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நான் இப்ப சொல்லிருக்கேன், இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இது பாருங்க வீகன்ஸ் ஓபனா சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்கு வீகன்ஸ் பத்தி பேசணுமா சரி பேசிக்கோங்க, ஆனா பிளீஸ் இந்த அனிமல் ரைட்ஸையும் ஹியூமன் ரைட்ஸையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. தயவு செய்து ஒரு மிருகத்து கூட ஒரு மனுஷனை கம்பேர் பண்ணாதீங்க. என் பல்ல பாருங்க, அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கு, சிங்கம் மட்டும் காட்டுல மான வேட்டையாடி சாப்பிடுறது, அப்ப நாயும் நானும் சொல்லக்கூடாது, மனுஷன் ஒரு மிருகம் தானே. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க கருத்தை நீங்க அழகா எடுத்துருங்க, ஆனா தயவு செய்து ஒரு மனுஷனையும் ஒரு மிருகத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஹலோ பாஸ் மாடு வந்து எங்க அம்மா மாதிரி, அதை நாங்க கோமா தான் கூப்பிடுவோம், பசுவை கண்ணுக்குட்டி வந்து என்னோட பில்ல மாதிரி, இந்த ரெண்டு மிருகமும் என் குடும்பத்துக்கு சொந்த மாதிரி எனக்கு. வீகன்ஸ் இயற்கை தப்பு பண்ணாது, கடவுள் எப்பவுமே இந்த உலகத்தை எல்லாமே அளவாதான் பண்ணிருக்காரு. ஒரு மாடு இயற்கையா அளவுக்கு மீறி பால் சுரக்கும், அது கரெக்டா வந்துட்டோம்னா அதுக்கு மறு வலிக்கும். கடவுள் இப்படிதான் இயற்கையா படைச்சிருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்களாங்க இந்த மிருகங்களை, ஆடு மாடு கோழி பண்ணி எவ்வளவு அழகா அற்புதமான மிருகங்கள் இருந்தா. இப்ப இந்த மிருகங்களை நான் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி துன்புறுத்தி கொண்டு சாப்பிட்டா இருந்தேன்னா இந்த மிருகோட இனமே அழிஞ்சு போயிடும். இந்த மிருகம் வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா எனக்கு மனசு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த மிருகங்களை காப்பாத்துறதுக்காக இவங்களை நான் துன்பம் செய்வேன், அடிமைத்தனம் செய்வேன், இவங்க நான் கொண்டு சாப்பிடுவேன். இந்த மிருகோட இனத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மிருகங்களை நான் கோசை எவ்வளவு தயாரா இருக்கேன். ஹலோ பாஸ் நம்ம எல்லாரும் வீகனா மாறிடுவோம்னா அப்புறம் அந்த மிருகனோட தொகையெல்லாம் அளவுக்கு மீறி பெருகி அப்புறம் ரோடு ஃபுல்லா ஆடு மாடா இருக்கும். ஏய் கடவுள் இந்த எல்லா மிருகத்தையும் நம்ம சாப்பிடுறதுக்காக தான் படிச்சிருக்காரு, நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் படிச்சிருக்காரு. பாஸ் நீங்க பேப்பர் எல்லாம் நியூஸ் பாத்தீங்களா பாஸ், சைனால வந்துட்டு நாய்களையும் பூனைகளையும் கொண்டு சாப்பிடுறாங்களா பாஸ், என்ன அவங்க எல்லாம் மனசாட்சியே கிடையாதா, கடவுள் படைச்ச அப்பாவியான வாயிலா ஜீவங்களை கொண்டு சாப்பிடுறாங்களே. சே ஸ்டார்டிங்ல வீகனா இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, என்ன பத்தி கேட்பாங்க, டேய் அரவே இப்ப சப்போஸ் தனியா நீ ஒரு தீவுல மாட்டிக்கிற, அந்த தீவுல வந்து நீயும் ஒரு கோழியும் மட்டும் தான் இருக்கீங்க, அப்போ உன் சாப்பாட்டுக்கு அந்த கோழியை நீ கொண்டு சாப்பிடவே மாட்டேயான்னு நான் நினைப்பேன். என்னடா நியூஸ் பாத்துங்களா, அது எப்படி அந்த குழந்தை நடக்க முடியும், நான் தனியா ஒரு தீவுல இருப்பேன் நடக்கவே முடியாதுன்னு. ஆனா இப்ப நான் சொல்றேங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், மம்மி ப்ராமிஸ் சொல்றேன், மம்மி ப்ராமிஸ் நம்புங்க. என்ன நான் ஒரு நாள் வீகனா அப்புறம் கண்ணை மூடி தூங்கினேன், அதுக்கு இருந்தால் மார்னிங் கண்ணை திறக்கும் போது அப்படியே தனியா ஒரு தீவு இருக்கீங்க, தனியா இல்ல நானும் ஒரு கோழியும் மட்டும்தான் தீவு இருக்கும். அப்ப வந்து எனக்கு ரொம்ப பசிச்சது, என்ன சாப்பிடணும்னு தெரியல, அதனால ஓடிக்கு அந்த கோழியை கொண்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ நம்ம வீகனா மாறிட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்மள அறியாமலே அப்படியே தனியா தீவுக்கு போயிடுறோம், அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனுங்க. அதனாலதான் நான் வந்து இப்ப மறுபடியும் இந்த வீக்னஸ் நான் விடலான்னு இருக்கேன். அதே மாதிரி நான் இன்னொரு தடவை சொல்றேங்க, என் வீட்டு பக்கத்துல பையன் இருக்கான், சின்ன பையன், நிறைய ஆட்டு வளர்க்கலாம். நான் வந்து எப்ப பீச்சுக்கு போனாலும் அங்க தண்ணியில அந்த பையனும் ஏதாச்சும் ஒரு ஆடும் தண்ணியில முங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் ஒரு படகு எடுத்துட்டு போவேன், என்னால ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும், ஒண்ணு அந்த பையனை காப்பாற்றணும், இல்லைன்னா அந்த மூங்கு ஆடை காப்பாற்றணும். நான் நினைப்பேன், ஐயோ பாவம் நான் பக்கத்துக்கு பையன் தெரிஞ்ச பையன், அந்த பையனை தான் எப்ப நான் காப்பாத்துவேன், என்னால அந்த ஆடை காப்பாற்ற முடியல. அதனால ஒரு விபத்துல ஒரு ஆடை காப்பாற்ற முடியாததுனால அந்த ஆடை நான் மூங்கு விட்டதுனால நான் அப்புறம் கரைக்கு போன அப்புறம் இன்னொரு ஆடை கொண்டுட்டு அது துண்டு துண்டா வெட்டி பிரியாணி கூட சமைச்சு சாப்பிடுவேன். ஏன்னா என்னால ஒரு மூங்குற மிருகத்தை விபத்தை காப்பாற்ற முடியாம இருக்கிறதும் தெரிஞ்சு வேணும்ட்டு இன்னொரு மிருகத்தை கொள்றதும் ஒண்ணுதானே. எப்படி பாயிண்ட் பிடிச்சே பாத்தீங்கன்னா இயற்கை இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சின்ன வயசுல ரெஸ்லிங் பார்க்கும்போது கூட எனக்கு பிடிச்ச ரெஸ்லர் வந்து ரிக் சார் தான், ஏன்னா அவர் பேரும் நேச்சர் பாய். சோ நான் வந்து என்னைக்குமே இயற்கைக்கு மாறா நடந்துக்கவே மாட்டேன். ஆனா நீங்க வீகன்ஸ் பாத்தீங்கன்னா completely unnatural behavior.
இங்க பாருங்களேன், வீகன்ஸ் வந்து பால் குடிக்க மாட்டாங்க மாட்டுப்பால். நான் வந்து ஒரு 25 வயசு மனுஷன், நான் வந்து இன்னொரு இனம் இன்னொரு மிருகத்துக்கிட்டே இருந்து 25 வயசுல அதோட பால் எடுத்து நான் குடிக்கிறேன் பால் குடிச்ச அப்புறம். ஏன்னா எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் ஒரு வீகனா வாழாம இருக்கிறதுக்கு இதுதான் எல்லா காரணங்களும். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் முடிவெடுக்கிறதுக்கு உங்க கையில் இருக்குது. ப்ளீஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல முடிவாடுங்க.